குரூப் 2 மெயின் மாடல் क्वेश्चन பார்க்க போறோம். குடியரசு தலைவரின் நிதி அதிகாரங்கள் பார்க்க போறோம். இது வந்து ஒரு 12 மார்க் क्वेश्चन. ஒவ்வொரு விதிப்படி பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் வந்து பகுதி 5 விதி 110. இது எதை பத்தி குறிப்பிடுதுன்னா பண மசோதாவை பற்றி குறிப்பிடுது. இந்த பண மசோதா வந்து குடியரசு தலைவரின் அனுமதியுடன் தான் வந்து அறிமுகம் செய்யும். நெக்ஸ்ட் பகுதி 5 விதி 112 குறிப்பிடுதுன்னா ஆண்டு நிதிநிலை அறிக்கை. ஆண்டு நிதிநிலை அறிக்கை வந்து நாடாளுமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்க செய்தார். நெக்ஸ்ட் பகுதி 12 விதி 267 குறிப்பிடுவது என்ன அப்படின்னா எதிர்பாராத வைப்பு நிதி பத்தி சொல்லுது. இந்த எதிர்பாராத வைப்பு நிதியிலிருந்து பணத்தை எடுக்க குடியரசுத் தலைவரின் அனுமதி தேவை. நெக்ஸ்ட் பகுதி 12 விதி 269 என்ன சொல்லுது அப்படின்னா வருமான வரியிலிருந்து மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்து அல்லது பங்கீடு செய்து. நெக்ஸ்ட் பகுதி 12 விதி 273 என்ன சொல்லுது அப்படின்னா நமது நாட்டின் சணல் பொருட்களுக்கு அதுக்கான ஏற்றுமதி வரிக்கும் மாற்றாக தர வேண்டிய மானியங்களை முடிவு செய்தார். நெக்ஸ்ட் பகுதி 12 விதி 280 குறிப்பிடுவது நிதிக்குழு. 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நிதிக்குழுவை நியமனம் செய்தார். நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவர் பரிந்துரையின்றி வந்து எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது. ஓகேவா? இது இந்த விதிகள்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த விதி 110 வந்து பண மசோதாவை பற்றி குறிப்பிடுது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம வந்து பண மசோதாவை அறிமுகம் செய்ய குடியரசுத் தலைவர் அனுமதி தேவை. இப்ப 10 ரூபாய் கொடுத்து அவர்கிட்ட அனுமதி வாங்குறோம். நெக்ஸ்ட் விதி 112 ஆண்டு நிதிநிலை அறிக்கை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்னா 12வது மாத எண்டுல ஆண்டு நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விதி 267 இது வந்து எதிர்பாராத வைப்பு நிதி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எதிர்பாராத வைப்பு நிதியிலிருந்து பணத்தை எடுக்க குடியரசுத் தலைவர் அனுமதி வாங்குவோம். என்ன சொல்லி வாங்குறோம்னா 6 ரூபாய் 7 ரூபாய் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வாங்குறோம். நெக்ஸ்ட் விதி 269 இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மாநிலங்களுக்கு வரியை வந்து பங்கீடு செய்தல் அல்லது ஒதுக்கீடு செய்தல். இப்ப தமிழ்நாட்டின் இடஒதுக்கீடு வந்து 69%. அந்த மாதிரி மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 273 வந்து சணல் பொருட்களுக்கான ஏற்றுமதி வரிக்கு மாற்றாக தர வேண்டிய மானியங்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சணல்ங்கிறது 3 எழுத்து. ஸோ இங்க 3 இருக்கா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விதி 280 இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நிதிக்குழு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு குழுவுக்கு 80 பேர் தேவை. இந்த பகுதி 12 அப்படிங்கிறது எப்படின்னா நமக்கு 12 மாசத்துக்கும் நிதி தேவைப்படுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவரின் நிதி அதிகாரங்கள் நிதி நெருக்கடி அதிகாரங்கள் வந்து பார்க்கிறோம். இந்த நிதி நெருக்கடி அதிகாரம் பகுதி 12 18 இந்த பகுதி 18 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா அவசர நிலை பிரகடனத்தை பத்தி சொல்லுது. விதி 360 அந்த அவசர நிலை பிரகடனத்துல நிதி நெருக்கடியை பத்தி சொல்லுவது வந்து விதி 360. இப்போ வந்து நாட்டில் வந்து நிதி பற்றாக்குறை ஏற்படும் போது நிதி நெருக்கடி நிலையை வந்து குடியரசுத் தலைவர் வந்து அறிவிப்பு விடலாம். ஆனால் அது வந்து 2 மாதத்துக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா பாராளுமன்றத்தில் வந்து அதை வந்து அங்கீகரிக்கணும். அதே மாதிரி இந்த நிதி நெருக்கடி நிலை காலத்தில் வந்து பணியாளர்களுக்கு வந்து சம்பளம் அவங்களுடைய படிகளை வந்து குறைக்க இவர் வந்து ஆணையிடலாம். ஆனால் இந்தியாவில் இதுவரைக்கும் வந்து நிதி நெருக்கடி நிலை வந்து அமல்படுத்தப்படவில்லை. இவ்வளவுதான் இவருடைய நிதி அதிகாரங்கள்.